நவீன் சந்திரா மற்றும் சுனைனா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு நந்தினி ஜெயஸ் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா Amazon Prime ரீசெண்டா ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்லயே தேன்காடு அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் வில்லேஜ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கானகர் அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு எல்லாருமே நெருப்புல விழுந்து மாசா சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து 20 வருஷம் கழிச்சு இந்த தேன்காடுல சஸ்பீஷியஸா ஒரு மர்டர் நடக்குது. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஹீரோவான நவீன் சந்திரா கிட்ட வருது. அவருக்கு ஹெல்ப் பண்ண ஐயனார் அண்ட் சித்ரா அப்படிங்கிற ரெண்டு லோக்கல் போலீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஃபாரஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கறதுனால ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸும் ஒரு சில கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்படி ஃபர்ஸ்ட் நடந்த மர்டர் அப்படியே கண்டினியூஸா ஒரே பேட்டர்ல நடக்க ஆரம்பிக்குது. இந்த மர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வனரட்சி அப்படிங்கிற ஒரு வனதேவதை தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்புறாங்க. பட் ஹீரோ நவீன் சந்திரா பாத்தீங்கன்னா இந்த கொலைகளை பண்றது ஏஞ்சலோ இல்ல பேயோ இல்ல மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த தேன்காடு வில்லேஜ்ல நடக்கிற தொடர் கொலைகளை வனரட்சி அப்படிங்கிற வனதேவதை பண்ணிச்சா இல்ல அதோட பேர் யூஸ் பண்ணி மனுஷங்க யாராவது பண்ணாங்களா அப்படிங்கிற இந்த கேஸை இன்ஸ்பெக்டர் ரிஷி அண்ட் டீம் கிராக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரி. இந்த சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் தான். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீன்லயே கானகர் ட்ரை பண்ற ரிச்சுவல் ஆக்டிவிட்டி சீன்ல இருந்தே இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க. அதனாலேயே இந்த சீரிஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வருது. அண்ட் இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வனரட்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த சீரிஸ்ல வர எல்லா சீனுமே ரொம்பவே நல்லா கேப்சர் பண்ணிருக்காங்க. ஹாரர் எலிமெண்ட்ஸும் சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு. அந்த கேரக்டர் வர சீன்ல எல்லாமே அந்த வகையில சினிமாட்டோகிராஃபர் பார்கவ் ஸ்ரீதர் நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு தெலுங்கு சீரியஸ் பட் தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஆக்டர்கள்லாம் தமிழ்லயே லிப்சிங் பண்ணிருக்காங்க. அதனாலேயே இந்த சீரிஸ் பார்க்கும்போது தமிழ் டப் அப்படிங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது. ஒரு தமிழ் சீரிஸ் பார்க்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கதையோட ஹீரோவான நவீன் சந்திரா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு கண்ணு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹாலுசினேட் பண்ற கேரக்டரா இருப்பாரு. அந்த மாதிரி சீன்ல எல்லாம் நவீன் சந்திரா நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காரு. ரீசெண்டா கூட ஜிகர்தண்டா XXXல வில்லனா பண்ணியிருந்தாரு. அதனால அவர் நமக்கு ஒரு ஃபேமிலியர் ஃபேஸா தான் இருக்காரு. அண்ட் இன்ஸ்பெக்டர் ரிஷி டீம்ல இருக்கிற ஐயனார் சித்ரா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரும் அவங்களும் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி ஐயனார் சித்ரா இவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த 3மே கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அதுவும் சித்ரா அப்படிங்கிற கேரக்டரோட பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா LGBTQ கம்யூனிட்டி பத்தி பேசியிருக்காங்க. அது ஒரு போல்டான அட்டம் தான் சொல்லணும். அதே மாதிரி ஐயனார் கேரக்டர் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளையும் மித்ஸையும் நம்புற ஒரு கேரக்டரா இருப்பாரு. அண்ட் அவருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுவுமே கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. சோ இந்த 3 கேரக்டருக்குமே ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. அந்த வகையில இந்த 3 கேரக்டரும் டைரக்டர் நல்லா தான் ரைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 3 பேரை சொல்லலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா சுனைனா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டர் குமரவேல், இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஆக்டர்னு பேர் எடுத்தவர் தான். இவர் இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அதுவும் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா நல்லாவே இருந்துச்சு. தென் ஸ்ரீகிருஷ்ண தயால் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. இவரோட ஆக்டிங் ரொம்பவே எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான கேரக்டரும் கூட இந்த சீரிஸ்க்கு. சோ இந்த 3 கேரக்டரும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த சீரிஸோட மேஜர் கான்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான். 10 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 40 to 45 மினிட்ஸ் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா 7.5 மணி நேரத்துக்கும் மேல பிளே ஆகும் இது. பட் அவங்க 8 எபிசோட்ல பண்ணியிருந்தா இது ரொம்பவே கிரிப்பிங்கான ஒரு சீரிஸா இருந்திருக்கும். சோ இவங்க 10 எபிசோடுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்பவே சுத்தி வளைச்சு இந்த கதையை முடிச்ச மாதிரி இருந்துச்சு. வெப் சீரிஸ் அப்படிங்கறதுனால பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். அது ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு 8 எபிசோட்ஸ்க்கு வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ வர சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 எபிசோட் தான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. 8 எபிசோட முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதுவும் ரொம்பவே எவிடென்டா இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகும். பட் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இந்த 2 விஷயத்தை தள்ளி வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த சீரிஸ்ல இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு அபோவ் ஆவரேஜ் சீரிஸ் தான். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு வெப் சீரிஸ். அடல்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா LGBTQ அண்ட் சில பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் வரும். சோ இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.